ஓம் சாந்தி பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்வத்த பாப்தாதா ரிவைஸ் டேட் பதினெட்டு ஒன்று எண்பத்தி எட்டு இது ஜனவரி எயிட்டீன்த் முரளி அதாவது பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் அன்று எண்பத்தி எட்டில் பாப்தாதா கூறியிருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் இதில் பாபா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு ஸ்நேகம் நிறைய இருக்குது அன்பு இருக்குது ஆனால் எவ்வளோ அன்பு இருக்கோ அவ்வளவு சக்திசாலி நிலையோ இருக்கணும் அந்த ஸ்நேகமும் சக்தியும் சமமானதாக இருக்கணும் ஈக்குவல் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறார் அதனால் இன்றைக்கு பாப்தாதா சமான்பவ சமமானவர்கள் ஆகங்க அப்படின்ற அந்த வரதானத்தை வந்து கொடுக்குறார் கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா நமக்கு பாபா மீது அன்பு இருக்கிறதுனால பாப்தாதா கூட அந்த வரதானத்தை நமக்கு கொடுக்குறார் காரணத்தையும் சொல்றார் பாபா பிரம்மா பாபா மீது உங்களுக்கு வந்து நிறைய அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய அலௌகிக தாய் இல்லையா ஆனால் இந்த தாயினுடைய அன்பு உங்களுடைய புத்தி யோகத்தை பாபாவிடம் இருந்து கட் பண்ணலை உங்களை வியோகிகள் ஆக்கலை யோகமற்றவர்களாக ஆக்கலை இன்ஃபேக்ட் வந்து சகஜ யோகிகளாக ராஜ யோகிகளாக ராஜாக்களாகவே மாற்றிடுறது ஏன்னா அலௌக்கீக தாய்க்கு கூட குழந்தைகள் மீது அலௌகீக பாசம் இருக்குது அப்படின்றார் எந்த தாய்க்கும் குழந்தைகள் மீது பாசம் இருக்கும்தானே தானே ஹிந்தியில் ஒரு வார்த்தை மம்தா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது அதனால் அலௌகீக மம்தா அந்த பாசம் வந்து இருக்குது அதாவது என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே ராஜா ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா அதாவது பிரஜைகள் ஆகக்கூடாது சொல்ல போனால் பிரஜைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகணுமே தவிர நீங்க பிரஜைகள் கூடாது அப்படின்ற அந்த ஆசை பிரம்மா பாபாவுக்கு அம்மாவுக்கு அலௌகீக தாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ எயிட்டீன் ஜன்வரி அப்படின்னால எல்லாருக்குமே அந்த பாலனையினுடைய நினைவு பிராப்திகளுடைய நினைவு வர்தானங்களுடைய நினைவு தானாகவே வரும் சாக்காரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வரும் அவ்விய பாலனை அடைஞ்சவங்களுக்கும் கூட அந்த அதே ஃபீலிங் அதாவது அனுபவம் செய்திருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த அன்பு அல்லது அந்த நினைவுகள் எல்லாமே வருது பாலனையினுடைய நினைவு எல்லாமே வருது அப்படின்றார் அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பு உங்களை ஊக்க உற்சாகத்தில் கண்டிப்பாக கொண்டு வருது இதில் சந்தேகம் இல்லை ஆனால் சக்தி ஸ்வரூபர்களாகவும் மாறணும் இல்லையா எவ்வளோ அன்பு இருக்கும் அவ்வளவு சக்திசாலி நிலையிலேயும் இருக்கணும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் சமமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் தான் நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க அப்படின்றார் ஆக்சுவலி நீங்கள் பலவீனமானவர்கள் இல்லை ஆனால் பிரச்சனைகள் வரும் போது உங்களுடைய மனநிலை பாபாவுக்கு சமமானதாக இருக்கிறது அந்த நிலையிலிருந்து ரொம்ப தூரம் கொண்டு போயிடுறது இருந்தாலும் உங்களுக்கு பாபா மீது அன்பு இருக்கிறதுனால பாபாவை நீங்கள் மறக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் பக்கா பிராமணர்கள் பின் வாங்குறவங்களும் கிடையாது எப்போவுமே அமரர்கள் தான் அந்த பிரச்சனைகளை பார்த்து கொஞ்சம் நேரத்திற்கு நீங்கள் பயந்துடுறீங்க ஆகையால நிரந்தரமாக ஸ்னேகம் மற்றும் சக்தினுடைய இந்த ரெண்டுனுடைய சமமான நிலை எப்போவுமே அனுபவம் செய்யணும் அது எப்போ செய்ய முடியும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது மாயை வந்து பிரச்சனைகளை கொண்டு வருது இல்லை இயற்கையின் மூலமாக வரும் இல்லை ஆத்மாக்கள் மூலமாக யாரோ நமக்கு பிரச்சனைக்கு நிமித்தம் ஆகிடுவாங்க அதுக்கு பாபா சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் பலமுறை பார்த்தது தானே இது ஒன்றும் புதுசு இல்லை தானே நீங்கள் திரிக்காலதர்சி தானே மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்கள் தானே அப்போது பிரச்சனைகளுடைய இடைக்கடை எல்லாமே நல்லா தெரியும் தானே அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட ஐயோ தெரியலையே ஏன் இப்படி வந்தது இல்லை அது காரணங்கள் எத்தனை முரளிகளில் எத்தனை காரணங்கள் பாபா சொல்லியிருக்கார் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுடைய ஆதி மதியாந்தியம் எல்லாமே தெரியும் ஆகையால் பாபா நத்திங் நியூனுடைய பாடத்தையும் நல்லாவே வந்து படிப்பித்திருக்கிறார் ஆகையால் பிரச்சனைகளை பார்த்து நேரத்தை இழக்கக்கூடாது அப்படி நீங்கள் நேரத்தை இழக்கக்கூடியவர்கள் அப்படின்னா உங்கள் நம்பர் லாஸ்டில் தான் வரும் அப்படின்றார் ஏன் இவ்வளவு சொல்கிறார் பாபானா எனக்கு உங்கள் மீது அளவற்ற அன்பு இருக்குது அப்போ யார் மீது அன்பு இருக்கோ ஸ்னேகம் இருக்கோ அவங்களுடைய குறைகளை பார்க்க முடியல ஆகையால் பாபாவுக்கு சமமாக மாறியே தீரணும் அப்படின்றார் பிரச்சனைகளுக்கு தான் நத்திங் நியூ இது எதுவுமே புதியதில்லை அப்படின்றது யூஸ் பண்ணணும் ஆனால் சில நேரம் பிராமணர்கள் கவனக்குறைவாக பிழைத்தனமாக இருந்துட்டு நத்திங் நியூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க அது கூடாது அப்படின்றார் அப்படின்னா அந்த கவனக்குறைவாக இருக்கிறது கூட நத்திங் நியூ தான் நம்ம அப்படி தான் இருந்தது ட்ராமாவில் அப்படிலாம் சொல்லிடுவாங்க அடுத்தது யார் வந்து முன்னாடி இடம் கொடுத்துருந்தாங்களோ பாபா சென்டர்ஸ்க்கு அவங்களெல்லாம் ஸ்பெஷலாக மதுபனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ பாபா அவங்களோட சிட் சேட் பண்ணுறார் நீங்கள் மூணடி இடம் கொடுத்தீங்க நான் வந்து உங்களை மூன்று உலகங்களுக்கு எஜமானர்களாக மாற்றிட்டேன் அப்போ நீ என்னத்தை கொடுத்தீங்க நான் தானே உங்களோட அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டர் வேலை சொல்கிறார் இருந்தாலும் நீங்கள் கொடுத்தது தான் அந்த சேவையினுடைய புண்ணியம் சேமிப்பாயிடுது நீங்கள் ரொம்ப புத்திசாலிகள் தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றார் அடுத்தது பாபா சொல்கிறார் அப்போ இன்றைக்கி விசேஷமாக இடம் கொடுத்தவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களா அழைச்சிருக்கீங்களா அப்போ பாபாவும் இடம் கொடுத்துருக்கிறார் தானே என்னுடைய பேர் லிஸ்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறார் பாபா எந்த இடம் கொடுத்துருக்கிறார் பாபா கொடுத்த மாதிரி இடம் வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படின்றார் பாபா அவருடைய இதய சிம்ஹாசனத்தை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய சிம்ஹாசனம் நீங்கள் கொடுத்த இடம் இந்த பழைய உலகத்தில் செங்கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கலாம் ஆனால் பாபா பாருங்க சிம்ஹாசனத்தையே கொடுத்துட்டாரு அதில் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் கவலையற்றவர்களாக மாறிடுவீங்க அதனால் அவங்களுக்கும் பாபா வாழ்த்துக்கள் சொல்கிறார் அது எந்த விதமான சேவையாக இருக்கலாம் இடத்தை கொடுத்து சேவை செய்திருக்கலாம் அல்லது மனநிலை மூலமாக சேவை செய்திருக்கலாம் எல்லா சேவைக்கும் மகத்துவம் இருக்குது அந்தந்த சேவைக்கே உரிய மகத்துவம் இருக்குது அப்படின்றார் இடத்தை கொடுத்தீங்க அதுக்கும் மகத்துவம் இருக்குது அதே நேரத்தில் சில நேரம் என்ன சொன்னாலும் பாப்தாதா என்ன கட்டளை இட்டாலும் சரி பாபா செய்கிற அப்படின்னு செய்கிறீங்க அதுக்கும் மகத்துவம் இருக்குது சில நேரம் நமக்கு ப்ரோக்ராம் கிடச்சிருக்கோம் செய்கிறதுக்கு வேறு யாரோ விரும்புகிறாங்க நான் போட்டுமா நான் செய்யட்டுமா சரி நீங்கள் செய்யுங்க முதல்ல நீங்கள் அப்படின்னு அவங்கள முன்னுக்கு வச்சிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு மகத்துவம் இருக்குது லெக்சர் பண்ணுறது மட்டும்தான் சேவை இல்லை பாத்திரம் கழுவுறது கூட ஒரு தான் அதுக்கும் மகத்துவம் இருக்குது அப்படின்றார் இப்போ லெக்சர் பண்ணுறவங்க பதவி அடைகிறாங்க அப்படின்னா பாத்திரம் தைக்கிறவங்க கூட பதவி அடைய முடியும் ஆனால் யோக யுத்த நிலையில் யுக்தி யுக்த நிலையில் இருந்து செய்திருந்தால் அவங்களுக்கும் அதே உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றார் வேறு ஒன்றும் இல்லை அவங்க வாய் மூலமாக சேவை செய்கிறாங்க நீங்கள் உங்கள் மனநிலை மூலமாக செய்கிறீங்க அவ்வளோதான் ஈக்குவல் தான் அப்படின்றார் ஆகையால் சேவையினுடைய விதியினுடைய மகத்துவத்தை அறிந்து மகானாகுங்க அப்படின்றார் அது எந்த சேவையாக இருந்தாலும் சரி அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த சேவை செய்தாலும் அதுக்கு பலன் கிடைக்கிறது பலன் கிடைக்காம போகிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்றார் ஆனால் உண்மையான மனதோடு செய்திருந்தால்தான் பலனும் கிடைக்கும் பகவானும் திருப்தி அடைவார் அப்போது வள்ளல் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல்லே வந்து திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ அதில் என்ன குறை இருக்க முடியும் வேற என்ன வேணும் அப்படின்றார் ஆகையால் பகவான் திருப்தி ஆயிட்டால் தர்மராஜ் அதாவது தர்மராஜ் புரி அல்லது அந்த தர்மராஜ் நடுவர் கிட்ட நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது ஆகையால் சேவை செய்யுங்க நீங்களும் திருப்தியா இருங்க பகவானையும் திருப்திப்படுத்துங்க வேறு என்ன வேணும் அப்படின்றார் முரளியின் தலைப்பு ஸ்நேகம் மற்றும் சக்தியின் சமமான நிலை இன்று நினைவு நினைவுஸ்வரூபமாக்கக்கூடிய சக்திசாலி தந்தை நாலா புறங்களிலும் உள்ள நினைவுஸ்வரூப சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் பாப் தாதாவின் அன்பில் மூழ்கி இருப்பதன் கூட கூடவே அன்பு மற்றும் சக்தி இரண்டினுடைய சமநிலையை அனுபவிக்கும் தினம் நினைவு நாள் என்றால் அன்பு மற்றும் சக்தி இந்த இரண்டின் சமநிலையில் இருப்பதற்கான வரதான நாள் ஏனென்றால் எந்த தந்தையின் நினைவில் அன்பில் மூழ்குகிறீர்களோ அந்த பிரம்மா பாபா அன்பு மற்றும் சக்தியின் சமநிலைக்கு உயர்ந்த அடையாளமாக இருக்கிறார் மிகவும் அன்பாகவும் இருப்பார் அதே நேரத்தில் உயர்ந்த சக்திசாலியாகவும் இருப்பார் சிநேகம் இருந்தது அந்த சிநேகத்தின் மூலமாக ஒவ்வொரு குழந்தையையும் சதா சக்திசாலியாக மாற்றினார் வெறும் அன்பினால் தன் பக்கம் கவரவில்லை ஆனால் அன்பின் மூலமாக சக்தி சேனையை உருவாக்கி உலகத்தின் முன்னால் சேவைக்கு நிமித்தமாக்கினார் சதா ஸ்னேகி பவ என்பதன் கூடவே நஷ்டோ மோஹா கர்மாதீத் பவ என்ற பாடத்தையும் கற்பித்தார் அதாவது அன்பானவர்களாக இருங்கள் என்பதன் கூடவே மோகத்தை அளித்த கர்மாதீத்த பவ கர்மாதீத்தர் ஆகங்கள் என்ற பாடத்தையும் கற்பித்தார் கடைசி வரை குழந்தைகளுக்கு சதா விலகியும் சதா அன்பாகவும் இருக்கும் வரதானத்தை கண்களின் திருஷ்டி மூலமாக கொடுத்தார் இன்றைய தினம் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகள் விதவிதமான சொரூபத்தோடு விதவிதமான சம்பந்தங்களோடு அன்போடு மேலும் தந்தைக்கு சமமாக மாறும் நிலையின் அனுபவத்தோடு சந்திப்பதற்காக பாப் தாதாவின் மதனத்திற்கு வந்தார்கள் சிலர் புத்தியின் மூலமாக சிலர் திவ்ய திருஷ்டியின் மூலமாக வந்தார்கள் பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் சிநேகத்தின் சமநிலையின் நினைவு மற்றும் அன்பை மனதார ஏற்றுக்கொண்டார் பாப் தாதாவிற்கு சமமாகங்கள் என்ற வரத்தை கொடுத்தார் மற்றும் கொடுத்துக்கொண்டிருக்கிறார் குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவோடு அதிகமாக அன்பு இருக்கிறது என்பது பாப் தாதாவிற்கு தெரியும் சாக்கார பாலனை பெற்றவராக இருக்கலாம் அல்லது அவ்வக்த ரூபத்தில் பாலனை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி யாராக இருந்தாலும் பெரிய அம்மாவாக இருக்கும் காரணத்தினால் அம்மாவின் மீது குழந்தைகளுக்கு இயல்பாகவே அன்பு வருகிறது இந்த காரணத்தினால் பிரம்மா அம்மாவை அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் என்பது தந்தைக்கு தெரியும் ஆனால் அன்பின் வெளிப்படையான சொரூபம் சமமாக மாறுவதாகும் அதாவது சிவ்பாபா சொல்கிறார் உங்களுக்கு பிரம்மா மீது அன்பு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் உங்களுக்கு பெரிய அம்மாவாக இருக்கிறார் பாலனை கொடுத்துருக்கிறார் அது மட்டும் போதாது உங்களுக்கு அன்பு இருக்குன்னா அதனுடைய வெளிப்படையான ரூபம் இருக்கணும் இல்லையா அப்ப எப்படி காட்டுவீங்க அன்பின் வெளிப்படையான சுரூபம் சமமாக மாறுறது அதெல்லாம் சமமாக மாறி காட்டணும் அப்படின்றார் எந்த அளவிற்கு இதயத்தின் உண்மையான அன்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு குழந்தைகளின் மனதில் தந்தையை பின்பற்றுவதற்கான ஊக்க உற்சாகம் தெரிகிறது இந்த அலௌகீக அம்மாவின் அலௌக்கீக அன்பு யோகமற்றவர்களாக ஆக்குவதில்லை சகஜ யோகியாக யோகியாக அதாவது ராஜாவாக மாற்றுகிறது அதாவது மற்ற தேகதாரிகளை நினைக்கும் போது நமக்கு சிவ்பாபாவோடு கனெக்ஷன் கட் ஆகுது யோகமற்றவர்களாக ஆயிடுவோம் ஆனால் இந்த அலௌகீக அம்மா பிரம்மா பாபாவை நினைக்கும் போது நம்முடைய யோகா கட் ஆகாது அப்படின்றார் நீங்க வியோகிகளாக மாற மாட்டீங்க யோக மற்றவர்களாக மாற மாட்டீங்க இன்னும் சொல்ல நீங்கள் சகஜ யோகி ஆயிடுவீங்க ராஜ யோகி அல்லது ராஜாவாக மாறிடுவீங்க அப்படின்றார் ஏன்னா நம்ம பிரம்மா பாபாவுக்குள்ளேயும் பாபா பார்க்குறோம் இல்லையா ஆகையால் அல்லது பிரம்மா பாபா சிவ பாபாவுக்கு சமமாக மாறிட்டார் பாப் சமன் ஆயிட்டார் ஆகையாலே நாம் அவரை நினைக்கும் போது நாம கூட இவரு போல பாபாவுக்கு சமமாகணுன்ற ஊக்க உற்சாகந்தானே வருது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா ஆக வேண்டும் அனைவரும் ராஜா குழந்தையாக வேண்டும் பிரஜையாக கூடாது என்று அலௌகீக அம்மாவிற்கு குழந்தைகள் மீது அலௌகீக பாசம் இருக்கிறது நீங்கள் பிரஜைகளை உருவாக்கக்கூடியவர்கள் பிரஜையாக மாறக்கூடியவர்கள் அல்ல இன்று வத்தனத்தில் தாய் தந்தைக்கிடையே உரையாடல் நடந்து கொண்டிருந்தது தந்தை பிரம்மா அம்மாவிடம் கேட்டார் குழந்தைகளுடைய விசேஷ ஸ்நேகத்தின் நாளில் எது நினைவுக்கு வருகிறது உங்களுக்கும் விசேஷ நினைவு வருகிறது தானே ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய நினைவு வருகிறதல்லவா அந்த நினைவில் மூழ்கி விடுகிறீர்கள் அதாவது சாக்காரத்தில் பிரம்மா பாபாவோடு இருந்தவங்களுக்கு அந்த நினைவு நாள் அன்று என்ன ஞாபகம் வருது அந்த பாபாவோடு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் சில நிகழ்ச்சிகள் சில அனுபவங்கள் அந்த அன்பு பாசம் அதெல்லாம் ஞாபகம் வரும் தானே இப்போ நம்ம ரோசி பேஞ்சியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் வாழ்ந்துருக்கிறோம் அப்போ அவன் ரோசி பேஞ்சினுடைய நினைவு நாள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோடு இருந்த சில விஷயங்கள் அல்லது அவங்களோடு ஸ்பெண்ட் பண்ண டைம் அல்லது அந்த நடந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் இயல்பாக ஞாபகம் வரும் இல்லையா அது பாபா புரிய வைக்கிறார் அப்போ அதை நினைப்போம் அப்புறம் அந்த விஷயங்களில் மூழ்கிடுவோம் அந்த காலத்துக்கு போயிடுவோம் இல்லையா அதுக்கு பாபா அந்த நினைவில் மூழ்கி விடுகிறீர்கள் அப்படின்றார் அவ்வியத்த பாலனையாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட் டைம் பாபா மீட் பண்ணுறோன்னா எவ்வளோ அனுபவங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அது இப்போ நினச்சி பார்த்தாலும் அந்த டைமுக்கு போயிடுவோம் அந்த நாட்களுக்கு போயிடுவோம் அதை பற்றி பேசுவோம் அதிலேயே மூழ்கிடுவோம் இன்றைய நாள் விசேஷமாக அலௌகீக நினைவுகளின் உலகமாக மாறிவிடுகிறது அப்படின்னா எல்லாருமே அந்த அலௌகீக நினைவுகளில் இருக்கிறதுனால அது வந்து அலௌகீக நினைவுகளுடைய உலகம் அப்படின்றார் ஒவ்வொரு அடியிலும் விசேஷமாக சாக்கார ஸ்வரூப சரித்திரத்தின் நினைவு தானாகவே வருகிறது அதாவது பிரம்மா பாபா செய்த காரியங்களின் நினைவு தானாகவே வருகிறது அந்த நினைவு நாளன்று மதுபனில் இருந்தோம் அப்படின்னா பாண்டவ பவனில் பாபா ரூம்லையும் ஸ்பெஷல் அனுபவம் சாந்தி ஸ்தம்பேயும் நல்ல அனுபவம் பாபாவுடைய குடிலேயும் அனுபவம் அப்புறம் அன்றைக்கி கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் எல்லாருமே பிரம்மா பாபாவோடு அவங்க என்ன அனுபவம் செய்தாங்க என்ன வந்து அவங்களுக்கு கிடச்சது அப்படின்ற கிளாஸஸ்ஸே இருக்கும் பிரகாஷ்மணி தாதி இருக்கும்போது கண்டிப்பாக கடைசியில் பிரம்மா பாபா எப்படி வந்து ஆனாங்க அந்த கிளாஸ் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படியே ட்ராப் சைலன்ஸ் ஆகிடும் அந்த இதுக்கே கொண்டு போயிடுவாங்க நேரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அன்றைக்கி தான் பாபா அவ்வக்தம் ஆகிட்ருக்குறார் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் வரும் பாலனை நினைவு பிராப்திகளின் நினைவு வரதானங்களின் நினைவு தானாகவே வருகிறது எனவே தந்தையும் பிரம்மா அம்மாவிடம் இதையே கேட்டார் அதற்கு பிரம்மா என்ன சொல்லி இருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா உலகம் குழந்தைகளுடையதாக இருக்கவே இருக்கிறது அமிர்த வேளையில் முதலில் சமமான குழந்தைகளின் நினைவு வந்தது ஸ்நேகி குழந்தைகள் மற்றும் சமமான குழந்தைகளின் நினைவு வந்தது என்று பிரம்மா பாபா சொன்னார் சிநேகி குழந்தைகளுக்கு அதாவது சிநேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு சமமாக மாற வேண்டும் என்ற ஆசை அல்லது எண்ணம் இருந்தது ஆனால் அந்த ஆசையின் கூடவே அந்த எண்ணத்தின் கூடவே சதா சக்திசாலியாக இருப்பதில்லை அதாவது பாபா மீது அன்பு இருக்குது அன்பான குழந்தைகள் தான் சமமாக மாறணுன்ற ஆசையும் இருக்கு ஆனால் அந்த ஆசையின் கூடவே அந்த எண்ணத்தின் கூடவே சக்திசாலியாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றார் ஆகையால் சமமாக மாறுவதில் முதல் நம்பரில் இருப்பதற்கு பதிலாக பின்னால் இருந்து விடுகிறார்கள் அன்பு ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வருகிறது ஆனால் பிரச்சனைகள் ஸ்நேகம் மற்றும் சக்தி ரூபத்தில் சமநிலையை உருவாக்குவதில் சில இடங்களில் பலவீனமாக்கிவிடுகிறது அதாவது ஸ்னேகம் இருக்குது அல்லது அன்பு இருக்குது அந்த ஸ்னேகம் இருக்கிறதுனால அந்த ஸ்நேகம் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வரது அது ஓகேதா அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் பிரச்சனைகள் வரும்போது ஸ்நேகம் மற்றும் சக்தி ரூபத்தில் என்ன சமநிலையை உருவாக்கணுமோ சில இடங்களில் அந்த விஷயத்தில் அந்த பிரச்சனைகள் பலவீனமாக்கிடுறது பிரச்சனைகள் சதா சமமாகும் நிலையிலிருந்து தூரமாக்கி விடுகிறது அன்பின் காரணத்தினால் தந்தையை மறக்கவும் முடிவதில்லை ஏனென்றால் நீங்கள் உறுதியான பிராமணர்களாகவும் இருக்கிறீர்கள் அதாவது பக்கா பிராமணர்களாக இருக்கிறீங்க அதனால் உங்களால் தந்தையை மறக்கவும் முடியல பின்வாங்குபவர்களும் இல்லை அமரராகவும் இருக்கிறீர்கள் அதாவது பிரச்சனைகள் வந்துடுச்சு நம்ம வந்து ஞானத்தை விட்டு போயிடலாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து போகிறதில்ல அமரர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பிராமணர்களாகவே இருக்கிறீங்க பிரச்சனைகளை பார்க்கும் போது மட்டும் கொஞ்சம் நேரத்திற்கு அந்த நேரம் பயந்து விடுகிறீர்கள் எனவே நிரந்தர ஸ்நேகம் மற்றும் சக்தியின் சமமான நிலையை அனுபவம் செய்ய முடிவதில்லை தற்போதைய நேரப்படி ஞானம் நிறைந்த சக்தி நிறைந்த வெற்றி நிறைந்த நிலையின் நீண்ட காலத்தின் அனுபவி ஆகிவிட்டீர்கள் அதாவது நீண்ட காலமாக இதெல்லாம் அனுபவம் செய்திட்ருக்கீங்க மாயாவின் இயற்கையின் அல்லது ஆத்மாக்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அநேக முறை அனுபவித்து அனுபவி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் புதிய விஷயம் கிடையாது மூன்று காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறீர்கள் பிரச்சனைகளின் முதலிடை கடையாகிய மூன்றையும் அறிந்திருக்கிறீர்கள் அநேக கல்பங்களின் விஷயங்களை விடுங்கள் ஆனால் இந்த கல்பத்தின் பிராமண வாழ்க்கையிலும் புத்தி மூலமாக அறிந்து வெற்றி பெறுவதில் அல்லது பிரச்சினைகளை கடந்து சென்று அனுபவி ஆகுவதில் புதியவர்கள் ஒன்றும் இல்லை பழையவராக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு வருடத்தவராக இருக்கலாம் இருந்தாலும் இந்த அனுபவத்தில் பழையவர்களாக இருக்கிறீர்கள் நத்திங் நியூ என்ற பாடத்தையும் படித்திருக்கிறீர்கள் அதாவது எதுவும் புதியதில்லை என்ற பாடத்தையும் படித்திருக்கிறீர்கள் எனவே தற்போதைய நேரப்படி இப்போது பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதில் நேரத்தை இழக்கக்கூடாது நேரத்தை இழப்பதால் நம்பர் பின்னால் சென்றுவிடும் பிரம்மா அம்மா சொன்னார் ஒன்று விசேஷமான சிநேகி குழந்தைகள் இரண்டாவது சமமாக மாறக்கூடியவர்கள் என இரண்டு விதமான குழந்தைகளை பார்க்கும்போது இந்த நேரப்படி மெஜாரிட்டி குழந்தைகளை சமமான நிலைக்கு அருகில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்று சமமான நிலையில் இருப்பவரும் இருக்கிறார்கள் ஆனால் மெஜாரிட்டி சமமான நிலைக்கு அருகில் வந்துவிட வேண்டும் என்று அமிர்த வேளையில் குழந்தைகளை பார்த்து பார்த்து சமமாக மாறும் நாளின் நினைவு வந்து கொண்டிருந்தது நீங்கள் நினைவு நாளை நினைத்து கொண்டிருந்தீர்கள் பிரம்மா அம்மா சமமாக மாறும் நாளை நினைத்து கொண்டிருந்தார் அதாவது பிரம்மா பாபாவுடைய நினைவு நாளை நாம் நினச்சிட்ருந்தோம் அந்த நாள் என்று பிரம்மா பாபா இப்படி அவ்வியானார் அப்படியெல்லாம் எல்லாம் தீத்த நிலை அடைஞ்சிட்டார் அப்படின்னு ஆனால் பிரம்மா வந்து குழந்தைகள் சமமாக மாறக்கூடிய நாளை வந்து நினைச்சிட்ருந்தார் இந்த உயர்ந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வது என்றால் நினைவு நாளை சக்திசாலி நாளாக மாற்றுவதாகும் தாய் தந்தை இந்த ஸ்நேகத்தின் வெளிப்படையான பலனை பார்க்க விரும்புகிறார்கள் பாலனை செய்ததற்கு மற்றும் தந்தையின் வரதானத்திற்கு இதுவே உயர்ந்த பலன் அதாவது எவ்வளோ நீங்கள் பாலனை வாங்கியிருக்கீங்க வரதானங்களை வாங்கியிருக்கீங்க அப்போ நீங்கள் சக்திசாலியாக பாபாவுக்கு சமமாக மாறுறது தான் நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன் அப்படின்றார் அதாவது நீங்கள் வாங்கின அந்த பாலனையும் வரதானத்திற்கான ரிட்டர்ன் தாய் தந்தைக்கு உடனடி பலனை காட்டக்கூடிய உயர்ந்த குழந்தைகளாக இருக்கிறீர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அளவற்ற ஸ்நேகத்தின் அடையாளம் என்னவென்றால் ஸ்நேகமுடையவருக்கு தன்னுடைய ஸ்நேகமானவரின் குறையை பார்க்க முடியாது எனவே இப்போது தீவிர வேகத்தில் சமமான நிலையின் அருகில் வாருங்கள் இதுதான் அம்மாவின் அன்பு ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடந்து கொண்டே இருங்கள் ஒரே ஒரு விசேஷ ஆத்மா பிரம்மாவிற்கு மட்டும்தான் தாய் தந்தை இருவரின் பாகமும் சாக்கார ரூபத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது எனவே விசித்திர பாகத்தை நடிக்கக்கூடிய மகான் ஆத்மாவினுடைய டபல் ஸ்வரூபம் குழந்தைகளின் நினைவிற்கு அவசியம் வருகிறது ஆனால் தாய் தந்தையான பிரம்மாவினுடைய மனதின் உயர்ந்த ஆசையான அனைவரும் சமமாக வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் புரிந்ததா இன்றைய நினைவு நாளின் உயர்ந்த எண்ணம் சமமாக மாறியே தீர வேண்டும் என்பதாகும் எண்ணத்திலும் சொல்லிலும் சம்பந்தம் தொடர்பிலும் சமமாக அதாவது சக்திசாலியாக மாற வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நத்திங் நியூ என்ற நினைவினால் சக்திசாலி ஆகிவிடுவீர்கள் இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அலட்சியமாகவும் இருந்து கொண்டு இதுவும் நத்திங் நியூ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கிறது கவனக்குறைவாக இருக்கிறது அதுலேயும் இப்படி கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கிறது கூட நத்திங் நியூ தானே அப்படின்னு சொல்கிறோமா அது பாபா புரிய வைக்கிறார் ஆனால் அநேக முறை வெற்றி அடைவதில் நத்திங் நியூ என்று இருக்க வேண்டும் இந்த விதியால் சதா வெற்றியை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள் நல்லது அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு நினைவு நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் மூன்றடி நிலத்தை கொடுத்தவர்களும் வந்திருக்கிறீர்கள் அதாவது யாரெல்லாம் பாபா சேவைக்காக மூணடி நிலத்தை கொடுத்தாங்களோ அது கீதா பாடசாலைக்காக இருக்கலாம் சென்டருக்காக இருக்கலாம் ஃப்ரீயாக யாரெல்லாம் வந்து கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஸ்பெஷல்லாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதற்கு பாபா சொல்கிறார் மூன்றடி நிலத்தை கொடுத்து மூன்று உலகத்திற்கும் எஜமானராகிவிட்டீர்கள் எனவே இது கொடுத்த கணக்காகுமா என்ன கொடுத்தீங்க இருந்தாலும் சேவையின் புண்ணியத்தை சேமிப்பதில் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு வாழ்த்துக்கள் ஒன்றைக் கொடுத்து லட்சத்தைப் பெறும் விதியை தனதாக்கும் திறமையைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே விசேஷமாக நினைவு நாளில் அப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாபா ரமணீகரமாக உரையாடிக் கொண்டிருந்தார் விசேஷமாக இடம் கொடுத்தவர்களை அழைத்திருக்கிறார் தந்தையும் இடத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா தந்தைக்கும் லிஸ்டில் பெயர் இருக்கிறது தானே எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இடத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது தந்தை இதய சிம்ஹாசனத்தை கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய இடம் இந்த அனைத்து இடங்களும் அதற்குள் வந்துவிடும் தானே உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து சென்டர்ஸையும் ஒன்று சேர்த்தாலும் இந்த இடம் பெரியதாக இருக்கும் பழைய உலகத்தில் இருக்கும் காரணத்தினால் நீங்கள் செங்கல்களால் கட்டிய கட்டிடத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் தந்தை சிம்ஹாசனத்தை கொடுத்திருக்கிறார் அதில் நீங்கள் சதா கவலையற்ற மகாராஜாவாகி அமர்ந்து விடுகிறீர்கள் இருந்தாலும் பாருங்கள் எந்த விதமான சேவையாக இருந்தாலும் அதாவது இடத்தின் மூலமாக சேவை செய்தாலும் அல்லது மனநிலை மூலமாக சேவை செய்தாலும் சேவைக்கு மகத்துவம் இருக்கவே இருக்கிறது எனவே இடத்தின் சேவைக்கும் அதிக மகத்துவம் இருக்கிறது ஒருவருக்கு ஹாஜி சொல்லி ஒருவருக்கு முதலில் நீங்கள் என்று சொல்லி சேவை செய்வதற்கும் மகத்துவம் இருக்கிறது அதாவது யாராவது இந்த சேவை செய்யுங்கன்னு சொன்னால் உடனே சரி செய்கிறேன் என்று சொன்னாலும் அதுக்கும் மகத்துவம் இருக்கு அந்த சேவைக்கும் மகத்துவம் இருக்கு அல்லது யாராவது இது நான் செய்கிற அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் செய்யுங்க முதல்ல பரவாயில்லை அப்படின்னு அவங்கள முன்னுக்கு வச்சாலும் அந்த சேவைக்கும் மகத்துவம் இருக்குது அப்படின்றார் அதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்தாலும் அதுக்கும் மகத்துவம் இருக்குது இன்னொருத்தர் நான் செய்கிற அப்படின்னு முன்னுக்கு போனாலும் சரி நீங்கள் செய்யுங்கன்னு அவங்கள முன்னுக்கு வச்சாலும் அந்த தான் செய்யாமல் பிறரை முன்னுக்கு வச்சாலும் அந்த சேவைக்கும் மகத்துவம் இருக்குதுன்னு புரிய வைக்கிறார் வெறும் சொற்பொழிவாற்றுவது மட்டும் சேவை கிடையாது அது எந்த சேவையாக இருந்தாலும் விதிப்படி மனம் சொல் செயலால் செய்யும் சேவைக்கு அவசியம் மகத்துவம் இருக்கிறது பாத்திரம் தேய்க்கும் சேவைக்கும் மகத்துவம் இருக்கிறது சொற்பொழி ஆற்றக்கூடியவருக்கு எந்த பதவி கிடைக்குமோ அதே அளவு யார் யோக யுக்த யுக்தியுக்த நிலையில் நிலைத்திருந்து பாத்திரம் தேய்ப்பாரோ அவரும் உயர்ந்த பதவி பெற முடியும் லெக்சர்ஸ் பண்ணுறவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஞானம் சொல்கிறவங்களுக்கு எந்த பதவி கிடைக்குதோ அதே பதவி பாத்திரம் தேய்க்கிறவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் கண்டிஷன் யோக யுக்த நிலையில நிலையில் நிலை நிலைத்திருந்து செய்திருந்தால் அதே பலந்த அதே தான் அப்படின்றார் அவரும் உயர்ந்த பதவி பெற முடியும் அவர் வாயால் செய்கிறார் இவர் மனநிலையால் செய்கிறார் எனவே சதா ஒவ்வொரு நேரமும் சேவையின் விதியின் மகத்துவத்தை அறிந்து மகானாக மாறுங்கள் எந்தவொரு சேவைக்கும் பலன் கிடைக்காமல் போவது என்பது சாத்தியமே இல்லை அதாவது சேவை செய்தோ ஆனால் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்றார் நீங்கள் எந்த சேவை செய்தாலும் சரி ஆனால் உண்மையான மனம் உடையவரிடம் தந்தை திருப்தி அடைகிறார் அதாவது நீங்க எந்த சேவை செய்தாலும் சரி உண்மையான மனதோடு செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாபா திருப்தி அடைவார் எப்போது வள்ளல் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் திருப்தியாகி விடுகிறாரோ அப்போது என்ன குறை இருக்க போகிறது வரம் அளிப்பவர் பாக்கியத்தை வழங்குபவர் ஞான வள்ளலான கள்ளங்கபடமற்ற பாபாவை திருப்திப்படுத்துவது மிகவும் எளிது அதாவது இந்த உயர்ந்த சேவை செய்யணும் அந்த உயர்ந்த சேவை செய்யணும் அப்போதான் பாபா திருப்தி அடைவார் அப்படின்னு இல்லை உண்மையான மனதோடு நீங்கள் எந்த சேவை செய்தாலும் பாபாவை திருப்திப்படுத்தலாம் எளிதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறார் பகவான் திருப்தியாகிவிட்டால் தர்மராஜர் நடுவரிடம் இருந்து தப்பித்து விடுவீர்கள் மாயாவிடம் இருந்தும் தப்பித்து விடுவீர்கள் அதாவது ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது மியா பிபி ராஜி கவுன் கரேகா காஜி அந்த ரைமிங் வேர்ட்ஸ் பாபா இங்கே யூஸ் பண்ணுறார் கணவனும் மனைவியும் ராஜியாக இருந்தால் திருப்தியாக இருந்தால் அங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நடுவர் தேவைப்படாது அதுபோல் இங்கே பகவானை நம்ம திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா நடுவர் தர்மராஜர் அங்கேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் மாயாவிடமிருந்தும் தப்பிச்சிக்கலாம் அப்படின்றார் நல்லது நாலா புறங்களிலும் உள்ள அனைத்து அன்பு மற்றும் சக்தியின் சமமான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சதா தாய் தந்தையின் உயர்ந்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பிக்கை விளக்குகளுக்கு சதா ஒவ்வொரு விதியிலும் சேவையின் மகத்துவத்தை அறிந்திருக்கக்கூடிய சதா ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றக்கூடிய தாய் தந்தைக்கு சதா ஸ்நேகம் மற்றும் சக்தி மூலமாக தந்தைக்கு கூடிய பலனை காட்டக்கூடிய இப்படிப்பட்ட நினைவு சொரூபர்களான அனைத்து சக்திசாலி குழந்தைகளுக்கு சக்திசாலி தந்தையின் சக்திசாலி நாளில் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சென்டருக்கு மூன்றடி நிலத்தை கொடுத்த நிமித்த சகோதர சகோதரிகளோடு அவேக் பாக்தாதாவின் சந்திப்பு விசேஷ சேவையின் வெளிப்படையான பலனை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே எதிர்காலத்திற்கு சேமிப்பாகிவிட்டது அது உறுதி ஆனால் நிகழ்காலமும் உயர்ந்ததாகிவிட்டதல்லவா அதாவது நீங்கள் சென்டர்ஸுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எதிர்காலத்தினுடைய சேமிப்பு அது இருக்கவே இருக்குது ஆனா இப்போ கூட நிகழ்காலத்தில் கூட உடனுக்குடனே பலன் குஷி கிடைக்கிது அல்லது இப்போ பாப்தாதாவை தனியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிகழ்காலமும் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்றார் எத்தனை பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது ஆகையாலே நிகழ்காலத்தின் பிராப்தி எதிர்காலத்தின் பிராப்தியை விட உயர்ந்தது அப்படின்றார் அதாவது ஒரு சென்டர் திறந்தாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு உண்மையான வழி கிடைக்குது உண்மையான ஞானம் கிடைக்குது எத்தனையோ ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்குது சாந்தி கிடைக்குது அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் போது எதிர்கால தேவதா பதவியை விட இப்போ இந்த கலியுகத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த குஷி அது உயர்ந்தது இல்லையா அப்படின்றார் ஏனென்றால் பிராப்தி மற்றும் அப்ராப்தியின் அனுபவ ஞானம் இந்த நேரம் இருக்கிறது அதாவது சத்தியுகத்தில் சுகமே சுகம்தான் பிராப்தியே பிராப்தி தான் அங்கே எதுவுமே தெரியாது ஆனால் இப்போதான் நமக்கு சுகம் துக்கம் எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு துக்க உலகத்துலேயே சுகமாக இருக்கிறோம் ஞானத்தினுடைய ஆதாரத்தில் அதனால் பாபா சொல்கிறார் பிராப்தி மற்றும் அப்ராப்தியினுடைய அனுபவம் ஞானம் இந்த நேரத்தில் தான் பிராப்தி என்றால் என்ன அப்ராப்தி என்றால் என்ன அந்த ஞானம் இப்போதான் உங்களுக்கு இருக்குது சத்தியுகத்தில் பிராப்தி இருக்கும் ஆனால் எதுவும் தெரியாது அங்கே அப்ராப்தி என்றால் என்ன என்பதே தெரியாது ஆகையால் வித்தியாசமும் தெரியாது இங்கே வித்தியாசத்தின் அனுபவம் இருக்கிறது எனவே இந்த நேர பிராப்தியின் அனுபவத்திற்கு மகத்துவம் இருக்கிறது யாரெல்லாம் சேவைக்கு ஆகிறார்களோ அவர்களை பார்த்துதான் உடனடி தானம் மகா புண்ணியம் என்று பாடப்பட்டிருக்கிறது ஒருவேளை யாராவது எந்த விஷயத்திற்காவது நிமித்தமானால் அதாவது உடனடி தானம் செய்தால் அதற்கு பதிலாக மகா புண்ணியத்தின் அனுபவம் ஏற்படுகிறது அது எப்படி இருக்கும் எந்த சேவையின் புண்ணியமும் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சியின் சக்தியின் அனுபவத்தை செய்விக்கிறது யார் எப்பொழுதெல்லாம் வெற்றி சொரூபராகி சேவை செய்கிறாரோ அப்போது அந்த நேரம் விசேஷமாக மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார் இன்று மிகவும் நல்ல அனுபவம் ஏற்பட்டது என்று வர்ணிக்கிறீர்கள் தானே ஏன் ஏற்பட்டது தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து வெற்றியை அனுபவம் செய்தீர்கள் யாராவது அறிமுகத்தை கேட்டு விழிப்படைகிறார் அல்லது அறிமுகம் கிடைத்த உடனே மாறுவிடுகிறார் என்றால் அப்போது அவருக்கு கிடைத்த பிராப்தியின் பிரபாவம் உங்கள் மீது ஏற்படுகிறது மனதில் சந்தோஷத்தின் பாடல் ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறது இதுதான் உடனடி பலனின் பிராப்தி அதாவது இப்போ சேவை செய்தீங்க தந்தையினுடைய அறிமுகத்தை ஒருத்தர் கொடுத்தீங்க உடனே உங்களுக்கு குஷி அனுபவமாகுது அதாவது அவங்களுக்கு வழி கிடைக்குது ஆனால் உங்களுக்கும் பிராப்தி இருக்குது எனவே சேவை செய்பவர்கள் என்றால் சதா பிராப்தியின் பலனை சாப்பிடக்கூடியவர்கள் எனவே யார் சத்தான நல்ல பழங்களை சாப்பிடக்கூடியவர்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் யாராவது பலவீனமாக இருந்தால் டாக்டர்ஸ் கூட என்ன சொல்கிறார்கள் பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த காலத்தில் சக்தி மிக்க பொருட்களை அதாவது வெண்ணெய் சாப்பிட்டால் நெய் சாப்பிட்டால் அவற்றை ஜீரணிக்க முடியாது இந்த காலத்தில் சக்திக்காக பழங்களை கொடுக்கிறார்கள் அதுபோல சேவைக்கும் உடனடி பலன் கிடைக்கிறது கர்மனா சேவை செய்தாலும் அதாவது கர்மத்தின் மூலமா சேவை செய்தாலும் அதற்கான குஷி கிடைக்கிறது சப்போஸ் நீங்கள் தரையை சுத்தம் செய்தால் இடம் பளபளப்பாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே அதாவது அது எந்த இடமாக இருந்தாலும் ஜென்ரலாக சொல்கிறார் ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டோ அது உண்மையான மனதோடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ஜொலிக்குது அந்த இடம் பளபளப்பாக இருக்குது அப்படின்னா அதை பார்க்கும்போது யார் கிளீன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் தானே அதுபோல எந்த ஒரு சேவைக்கும் புண்ணியத்தின் பலன் தானாகவே கிடைக்கிறது புண்ணியத்தின் பலன் சேமிப்புமாகிறது அதே நேரம் இப்பொழுது கூட கிடைக்கிறது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சேவை செய்தாலும் யாராவது உங்களை பார்த்து மிக நன்றாக சேவை செய்தீர்கள் மிக கடினமான சேவையை களைப்பின்றி செய்தீர்கள் என்று சொல்லும் போது அதை கேட்டு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே எனவே பலன் கிடைத்தது தானே நீங்கள் வாயால் சேவை செய்தாலும் கையால் சேவை செய்தாலும் சேவை என்றாலே பலன் கிடைக்கிறது நீங்கள் அனைவரும் சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் மகத்துவம் வைப்பதால் மகான் தன்மையை அடைவீர்கள் ஆகையால் சேவையின் மகத்துவத்தை அறிந்து இனி ஏதாவது சேவையில் சதா பிஸியாக இருங்கள் அதற்காக ஞானம் கேட்பதற்கு யாரும் வரவில்லையே என்ன செய்வது எந்த எக்ஸிபிஷனும் நடக்கவில்லை எந்த லெக்சரும் கொடுக்கவில்லை என்ன சேவை செய்வது என்று சொல்லக்கூடாது சேவையின் ஃபீல்டு மிகப்பெரியது சிலர் எங்களுக்கு சேவை கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படி சொல்ல முடியாது மண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை இன்னும் எவ்வளவு இருக்கிறது இயற்கையையும் மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எனவே இயற்கையின் மாற்றம் எப்படி ஏற்படும் சொற்பொழி வாற்றுவீர்களா என்ன அதாவது மண்டலத்தை மாற்றுறதுக்கும் இயற்கையை மாற்றுறதுக்கு லெக்சர்ஸாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறார் பாபா உள் உணர்வின் மூலம் வாயுமண்டலம் உருவாகும் வாயுமண்டலத்தை உருவாக்குவது என்றால் இயற்கையை மாற்றுவதாகும் இப்படி எத்தனை சேவை இருக்கிறது அந்த சேவையெல்லாம் முடிந்துவிட்டதா இப்போது இயற்கை தேர்வு வைத்துக்கொண்டே இருக்கிறது எனவே ஒவ்வொரு நொடியும் சேவையின் மிக பெரிய ஃபீல்டு இன்னும் இருக்கிறது எனக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது நோய் வந்திருந்தாலும் சரி அப்பொழுது கூட சேவைக்கான வாய்ப்பு இருக்கிறது படிக்காதவராக இருந்தாலும் சரி படித்தவராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் சேவையின் சாதனம் நிறையவே இருக்கிறது எனவே சேவைக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில்லை ஆல்ரெடி கிடைத்திருக்கிறது ஆல்ரவுண்ட் சேவாதாரி ஆக வேண்டும் கர்மனா சேவைக்கே அதாவது கர்மத்தின் மூலமாக செய்யக்கூடிய சேவைக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கிறது ஒருவேளை வார்த்தைகள் மற்றும் மனதின் சேவை சரியாக இருக்கிறது ஆனால் கர்மத்தின் மூலம் செய்யும் சேவையில் ஆர்வம் இல்லை என்றால் ஹண்ட்ரட் மார்க்ஸ் போய்விட்டதல்லவா அதாவது சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் இருக்கோ இல்லையா இந்த உலகத்தினுடைய படிப்புலையும் அதுபோல் இங்கேயும் பாபா மூன்று சப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கார் மனசா வாட்சா கர்மனா மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை அதுக்கு நூறு மார்க் வார்த்தைகள் மூலமாக செய்யக்கூடிய சேவை அதுக்கு நூறு மார்க் கர்மத்தின் மூலமாக செய்யக்கூடிய சேவை அதுக்கும் நூறு மார்க் அப்போது வார்த்தைகளாலே நம்ம நல்ல சேவை செய்கிறோம் வாயின் மூலமாக அடுத்தது மனதின் மூலமாக மனசா சேவையை நல்லா செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்ஸ் கிடைச்சிடுது ஆனால் இது ஒரு சப்ஜெக்டாக கர்மத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரும் சேவை செய்தே ஆகணும் இல்லைன்னா இந்த ஒரு பாடத்தினுடைய மார்க்ஸ் போயிடும் தானே இந்த சப்ஜெக்டுடைய மார்க்ஸ் போயிடும் ஆல்ரவுண்ட் சேவாதாரி என்றால் அனைத்து விதமான சேவை மூலமாக முழு மதிப்பெண்களை பெறுபவர் அப்படிப்பட்டவரை தான் ஆல்ரவுண்ட் சேவாதாரி என்று சொல்கிறார்கள் எனவே அப்படி இருக்கிறீர்களா பாருங்கள் ஆரம்பத்தில் எப்போது குழந்தைகளுக்கு பட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அப்போது கர்மணா சேவையின் பாடத்தை எவ்வளவு உறுதியாக செய்ய வைக்கப்பட்டது அதாவது ஆரம்பத்தில் யஜ்யத்தில் வந்தவங்க பணக்கார வீட்டு குழந்தைகள் அவங்களுக்கு வேலை செய்கிறது என்னனே தெரியாது இருந்தாலும் பாபா எல்லாருக்கும் டியூட்டி கொடுத்துட்டார் அப்போ வந்து ரோசி பேஞ்சி ஒரு முறை சொன்னாங்க அவங்க வந்து அந்த யஜ்யத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய டபராக கழுவுறதுக்கு சொன்னாங்களாம் அப்போது வந்து அவங்க சின்ன ஒரு பாத்திரம் கழுவி கூட பழக்கம் இல்லை இவ்வளோ பெரிய டபுராக நான் எப்படி கழுவுறது பெரிய பாத்திரத்தை எப்படி கழுவுறது ஏன்னா முந்நூறு பேருக்கு சமைச்சாங்க இல்லையா அது வந்து விறகு வச்சு சமைச்சாங்க எவ்வளோ கரியாக இருக்கும் அப்போ வந்து நிர்மல் சாந்ததாதி கிட்டே சொன்னாங்களா இதை கழுவு சொல்கிறாங்க நான் நான் ஒரு ஆள் எப்படி கழுவுறது அப்படின்னு அதுக்கு நிர்மல் சாந்த தாதையே சொன்னாங்களா ரோசி பேஞ்சியை பார்த்து உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமோ ஆட தெரியும் அப்போ காலில் அந்த நாரெல்லாம் கட்டிவிட்டு அது அந்த டபராவுக்குள்ளே நீ குதிச்சிட்டு டான்ஸ் ஆடு ட்விஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா சோப்பெல்லாம் போட்டு அப்போது வந்து அந்த மாதிரி நான் அதில் எகிரி அந்த பாத்திரத்துக்குள்ளே எகிரி குதித்து அவங்க வந்து காலில் நார் கட்டிவிட்டு டான்ஸ் ஆடினாங்களா போல யாராக இருந்தாலும் அந்த கர்மண சேவை கர்மத்தின் மூலமாக கண்டிப்பாக சேவை செய்தே ஆகணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த உறுதி செய்யப்பட்டது அப்படின்றார் தோட்டத்து வேலையெல்லாம் பாபா செய்ய வைத்தார் ஆகையால் தோட்டக்காரர்களாகவும் ஆக்கப்பட்டீர்கள் அப்படின்றார் செருப்பு தைப்பவராகவும் ஆக்கப்பட்டீர்கள் அதுவும் பாபா சொல்லி கொடுத்தார் எல்லாருக்கும் எப்படி செருப்பு தைக்கிறது அப்படின்னு பாத்திரம் தைப்பவராகவும் ஆக்கப்பட்டீர்கள் சொற்பொழிவாற்றுபவராகவும் ஆக்கப்பட்டீர்கள் ஏனென்றால் இதற்குரிய மதிப்பெண்கள் தேங்கிவிடக்கூடாது அந்த லௌகீக படிப்பிலும் கூட நீங்கள் ஒரு சாதாரண பாடத்தில் ஃபெயில் ஆகிவிட்டால் அது ஒன்றும் விசேஷமான சப்ஜெக்டாக இருக்காது மூன்று அல்லது நான்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அதில் ஏதோ ஒரு லேசான சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிவிட்டால் பாஸ்வித் ஆனர் ஆக மாட்டார்கள் ஏனென்றால் டோட்டலில் மார்க்ஸ் குறைந்து விடுகிறது ஆகையால் அனைத்து சப்ஜெக்ட்ஸையும் செக் செய்து கொள்ளுங்கள் அனைத்து சப்ஜெக்ட்ஸிலும் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறேனா என்று பார்த்து கொள்ளுங்கள் எப்படி கட்டிடத்தை கொடுப்பதற்கு நிமித்தமானீர்கள் அந்த சேவை செய்தீர்கள் அதற்கும் புண்ணியம் இருக்கிறது மதிப்பெண்கள் அவசியம் கிடைக்கும் ஆனால் முழு மதிப்பெண்கள் கிடைத்ததா இல்லையா என்பதை சோதனை செய்யுங்கள் கர்மணா சேவையும் மிகவும் அவசியம்தான் ஏனென்றால் கர்மணா சேவைக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கிறது குறைவாக இல்லை இங்கே அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கிறது அங்கே டிராயிங் சப்ஜெக்டுக்கு குறைந்த மதிப்பெண்கள் இருக்கும் மேத்ஸ்க்கு அதிக மதிப்பெண்கள் இருக்கும் இங்கே அனைத்து சப்ஜெக்ட்ஸும் மகத்துவம் வாய்ந்தது மனம் மற்றும் வார்த்தையில் மதிப்பெண்கள் பெற்று கர்மத்தில் பெறாமல் இருந்து பிறகு தன்னை பெரிய மாவீரன் என்று நினைத்துவிடக்கூடாது அனைத்திலும் மதிப்பெண்களை பெற வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தான் சேவாதாரிகள் என்று சொல்கிறார்கள் எனவே நீங்கள் எப்படிப்பட்ட குரூப் ஆல்ரவுண்ட் சேவாதாரியா அல்லது இடத்தை கொடுத்த சேவாதாரியா இடத்தை கொடுத்ததும் நல்லதுதான் இடத்தை பாபாவின் சேவையில் பயனுள்ளதாக ஆக்கிவிட்டீர்கள் யார் எவ்வளவு பயனுள்ளதாக ஆக்குகிறீர்களோ அவ்வளவு எஜமானர் ஆகிறீர்கள் நேரத்திற்கு முன்பாகவே பயனுள்ளதாக ஆக்கணும் இதுதான் புத்திசாலித்தனத்தினுடைய அடையாளம் அதாவது வினாசத்திற்கு முன்பாகவே சேவையில் பயனுள்ளதாக ஆக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்றார் எனவே புத்திசாலியான வேலை செய்திருக்கிறீர்கள் தைரியம் வைக்கும் குழந்தைகளை பார்த்து பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார் வரதானம் சினேகி ஆகும் ஆழமான ரகசியத்தை புரிந்து அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ரகசியங்களை உணர்ந்த யோக யுக்தர் ஆகங்க எந்த குழந்தைகள் ஒரு சர்வசக்திவான் தந்தைக்கு ஸ்நேகியாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிநேகியாக தானாகவே ஆகிவிடுகிறார்கள் இந்த ஆழமான ரகசியத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ரகசியத்தை உணர்ந்து யோக யுக்த மற்றும் தெய்வீக குணங்களினால் யுக்தி யுக்த் ஆகிவிடுகிறார்கள் அதாவது யுக்தி யுக்த் என்றால் சமயோஜித்த புத்தி மூலமாக எந்த நேரத்தில் எந்த காரியம் செய்யணுமோ அதை செய்து வெற்றி அடைவது அப்படிப்பட்ட ரகசியத்தை உணர்ந்த ஆத்மா அனைத்து ஆத்மாக்களையும் எளிதில் திருப்தி செய்து விடுகிறார் யாருக்கு இந்த ரகசியம் தெரியாதோ அவர் சில நேரம் பிறரை கோபப்பட வைக்கிறார் சில நேரம் தான் கோபத்தில் இருக்கிறார் எனவே சதா ஸ்நேகியாக இருக்கும் ரகசியத்தை அறிந்து ரகசியத்தை உணர்ந்தவர் ஆகங்கள் ஸ்லோகன் யார் நிமித்தமாக இருக்கிறாரோ அவர் பொறுப்பை கொண்டே சதா லேசாக இருப்பார் மாத்தேஸ்வரி அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய தாரணைகள் பதிமூணாவது பாயிண்ட் அநேக ஆத்மாக்களுடைய தொடர்பில் வந்து கொண்டே அனைவருடைய விஷயங்களையும் கேட்டுக்கொண்டே மம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் விடுபட்டவராகவும் இருந்தார் அதே நேரத்தில் அன்பானவராகவும் இருந்தார் எப்படிப்பட்ட ஆத்மாவிற்காகவும் மம்மாவின் பார்வையில் ஒரு செயு வந்ததே இல்லை அதாவது சில நேரம் சொல்படி நடக்க மாட்டாங்க மம்மா என்ன கட்டளைட்டு அதுபடி நடக்க மாட்டாங்க டியூட்டி கொடுத்துருப்பாங்க செய்திருக்க மாட்டாங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கூட மம்மா முன்னாடி வரும்போது மம்மா வந்து அவங்களே அந்த பார்வையில பார்த்ததில்லை அதாவது அந்த பார்வை சேஞ்சே ஆகாது நல்ல குழந்தைகள் வரும்போது ஒரு மாதிரி பார்வை கீழ்ப்படியாத குழந்தைகள் வரும்போது ஒரு பார்வை அப்படின்லாம் அவங்களுடைய பார்வையில் இருந்ததே இல்லை அப்படின்றாங்க ஒவ்வொருத்தர் மீதும் அந்த இனிமையான ஒரு பார்வை மட்டுமே இருந்தது குறைகள் மீது கவனம் ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வையில் எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா ஒருத்தர் தவறு செய்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க செய்த தவறை உணர்த்தணும் அப்போ அட்டென்ஷன் வந்து கொடுக்க வைக்கணும் இல்லையா ஆனாலும் அவங்களுடைய பார்வையில் எந்த விதமான மாற்றமும் இருந்ததில்லை அதுபோல மம்மாவுக்கு சமமாக விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக சுபபாவனை நிறைந்த நிலையை உருவாக்க வேண்டும்